பொன்னியின் செல்வன். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குணசீலன் பேசுறேன். போன வீடியோல சற்று நேரம் நீ ஓரமா நில்லு, அந்த வீட்டுல போய் மறைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்தியத்தேவனை சொல்லிட்டு ஆந்தை கூவுற கூவல் யாரு அப்படின்றத பாக்கிறதுக்காக போறாங்க. அப்படி யாரு அவங்க அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல பாக்கிறதா சொல்லியிருந்தோம். அதாவது லதா மண்டபத்துக்கு பக்கத்துல நின்று நந்தினி மூன்று தடவை கையை தட்டுறா. அப்போது அவ முகத்துல ஒரு பயம் படர்ந்திருக்கு. தோட்டத்துல சிறிது தூரத்துல வரையும் பெரிய அடி மரங்களுக்கு இடையே ஒரு கொடிகள் இடையே வேகமா ஒருத்தவங்க வெளில வரான். அந்த இருளில் அவனோட முகம் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாவே இருக்கு. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி நந்தினியோட ரொம்ப நெருங்கியதுனால பக்கத்துல வந்து நிக்கிறான். நந்தினி உடனே போய் அவளோட இருக்கையில போய் அமர்ந்துக்கிறான். மந்திரவாதி லதா மண்டபத்துக்கு நுழைஞ்சு தங்க விளக்கு சுடர் வெளியில வந்து அவன் முகம் வந்து எழுது. உடனே அவன் ஏற்கனவே இங்கேயோ பார்த்த முகமா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கலாம். அவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரவிதாசன் தான். அதாவது நம்ம திருப்புரம்பியம் பள்ளிப்படையில நள்ளிரவில் அந்த நடந்த கூட்டத்துல பையில வந்து ஒரு பொண்ணு அணியங்களா ஒரு கையில நிறைய வச்சிருந்தான்ல, அவன் தான். அந்த ரவிதாசன் வரும்போதே அவன் முகத்துல கோபம் கொதிக்குது. மலர் படுக்கையில் சாந்த வடிவமா அமைந்திருந்த நந்தினியை கண்டதும் அவனுடைய பூனை கண்கள் வெறி கனலா வீசுது. மஞ்சத்தின் எதிரே கிடந்த பலகையில் உட்கார்ந்து கொண்ட நந்தினி உற்று பார்த்து கொண்டு சொல்லிட்டு ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்றான். போது நிறுத்து, தாதி பெண் வாசப்படல உட்காந்து தூங்கிட்டா, தூங்கி தொலைஞ்சிட்டு இருக்கா, சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு, கோட்டைக்குள்ள பெரிய வந்துருவாரு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்றா. அடி பாதகி அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசன் ஆரம்பிக்கிறான். அதாவது நாகப்பாம்பு சிறுவது போல தெரியுது, யார சொல்ற அப்படின்னு சொல்லி நந்தினி கேக்குறா. நன்றி கட்ட நந்தினியை தான் சொல்றேன், பழுவூர் இளையதான் அவனைத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் சொல்றான். நந்தினி மௌனமா இருக்கா. பெண்ணே, நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை நீ மறந்துட்ட, அவற்றை உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் ஆரம்பிக்கிறான். பழைய கதை இப்போது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கறா. இப்போது எதற்கு என்று கேட்கிறாய்? சொல்கிறேன், முதலில் உனக்கு ஞாபகப்படுத்தி விட்டு பிற்பாடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் சொல்றான். அவனை தடுப்பதில் பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஒரு பெருமிச்சு விட்டுட்டு வேற பக்கம் திரும்பிக்கிறான். ராணி கேல், மூன்று வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் நடுநிசி வைகை நதிக்கரையில உள்ள மயானத்துல ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்துச்சு. சாஸ்திரப்படி புரோகிதர்களை கொண்டு அதை எரிக்கிறதுக்கு முயன்றுகிட்டு இருந்தாங்க. காட்டில் காய்ந்து கிடந்த கட்டைகளை குச்சிகளையும் இளைய சரக்குகளையும் கொண்டு வந்து சிதையை அடுக்கினாங்க. மரத்துக்கு பின்னால் மறந்து வைத்திருந்த ஒரு உடலை கொண்டு அந்த சிதையில் இட்டாங்க. பிறகு தீ மூட்டி காட்டுக்கட்டையில் தீ நன்றாக பிடித்து கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அப்போது காட்டு நிழலிலிருந்து உன்னை சிலர் பிடித்து கொண்டு வந்தாங்க. உன் காலையும் கையும் கட்டி போட்டிருந்தாங்க. உன் வாயில் துணி அடைச்சிருந்துச்சு. அந்த அழகாய் பூ வைத்து கொண்டு போட்டு கொண்டிருந்திருக்கிறாயே, அந்த கூந்தல் விருந்து தரையில் புரண்டு கொண்டிருக்கிறது. உன்னை அம்மனிதர்கள் ஜுவாலை விட்டு எடுத்து கொண்டிருக்க சிறையில் உயிரோடு போட்டு கொளுத்தி விட எண்ணிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தீ நன்றாக எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் சொல்றான். உன்னை அங்கேயே போட்டு விட்டு அந்த மனிதர்கள் தனித்தனியே ஒரு பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டாங்க. அதை நீ கேட்டுக்கொண்டிருந்தா, உன் வாய் மட்டும்தான் அடைச்சிருந்தாங்களே தவிர உன் கண்ணும் காதும் அடைக்கல, அதையும் நீ பார்த்து கொண்டுதான் இருந்த. அவர்கள் அனைவரும் சபதம் கூடி முடித்த பிறகு உன்னை நெருங்கி அந்த தீயில போடுறதுக்காக இருந்தாங்க. கட்டுக்கிருந்த உன் கையால் ஏதோ சமிக்க செஞ்சு அவங்களை நிப்பாட்டி உன் கண்களை உருட்டி விழித்து புருவத்தை நெறித்து கஷ்டப்பட்ட அவர்களில் ஒருவன், இவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாளா, பழைய கதைதான் இருக்கும், தூக்கி சிதையில் போடு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். இல்லடா, தீயில் போடுவதற்கு முன்னால் என்னதான் சொல்றா அப்படின்றத கேட்கலாம், வாயிலிருந்து துணியை எடுத்து விடு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அப்போதைக்கு தலைவனா இருக்க பட்சத்துல அவன் வாயிலிருந்து துணி எடுத்துறான். நீ அப்போது என்ன சொன்ன தெரியும், நினைவு இருக்கா பெண்ணே அப்படின்னு சொல்லி ரவிதாசன் கேட்கிறான். நந்தினி மறுமொழி சொல்லவும் இல்லை, அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. நெஞ்சில் குடிகொண்டிருந்த அருவறுப்பையும் பீதியும் அவள் சமயத்தில் பயங்கர சங்கல்பம் ஊர்தியும் அவள் முக மண்டலம் காட்டுது. அவளுடைய கரிய கண்கள்ல இருந்து கண்ணீரும் துளிகளும் ததும்பி நிற்குது. பெண்ணே, பேச மாட்டேன் என்கிறாய், வேண்டாம், அதையும் நானே சொல்றேன். அந்த மனிதர்களைப் போல நீயும் பழி வாங்கும் விரதம் பூண போவதாக சொன்னாயே, பழி வாங்குவதற்கு அவர்களை காட்டிலும் உனக்கு அதிக காரணம் உண்டு, அப்படிதானே நான் சத்தியம் செய்த? உன்னுடைய அழகையும் மதியையும் அதற்கு பயன்படுத்துவதாக கூறினாயே, அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி புரிவதாகவும் சொன்னாயே. நீயே உன் உயிரை விட்டுவிட தீர்மானிப்பதாகவும் ஆணையிட்டு சொன்னாயே. உன்னை மற்றவர்கள் நம்பவில்லை, ஆனால் நான் நம்பினேன். நம்பி உன்னை தீயில் போட்டு விடாமல் தடுத்தேனே, உன் உயிரை தப்புவித்தனே, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ரவிதாசன் கூறி நிறுத்தினான்.
நந்தினி சற்று திரும்பி அவனை பார்த்து ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறாயே, என் நெஞ்சில் அவ்வளவும் தீயினால் எழுப்பியது போல் எழுதி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றா. பின்னர் ஒரு நாள் நாம் எல்லோரும் அகண்ட காவிரி கரையோடு காட்டு வழியில் போய் கொண்டிருந்தோம். திடீர்னு பின்னால குதிரை வீரர்கள் வரும் சத்தம் கேட்டுச்சு. அவர்கள் போகும் வரையில் நாம் ஒவ்வொரு தனித்தனியாக காட்டுல ஒளிந்து கொண்டு தீர்மானித்தோம். ஆனா நீ மட்டும் அத்தீர்மானத்தை மீறி வழியிலே நின்றுட்டு இருந்த. அந்த வீரர்கள் உன்னை பிடித்து கொண்டு அவருடைய தலைவனாகிய பழுவேட்டரிடம் உன்னை கண்டு மயங்கி மோக வலையில் அவனை நீ மணந்தாய். என்னை சேர்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நான் ஏமாந்து விட்டதாக என்னை குறை கூறினாங்க. நான் உன்னை விடல, அப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டு துரோகியாகிய உன்னை கத்தியால குத்த எண்ணி தீர்மானிச்சேன். மறுபடியும் நீ உயிர் பிச்சை கேட்டாய். நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதாக இங்கு வந்திருப்பதாக சொன்ன. இந்த அரண்மனையில் இருந்தபடியே எங்களுடைய எங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்வதாக சத்தியம் செய்தல்ல. இப்போதெல்லாம் இந்த உண்மை இல்லையா என்று கேட்டுவிட்டு நம்ம ரவிதாசன் அப்படி நிறுத்துறாரு. இதெல்லாம் உண்மைதான், யார் இல்லை என்றார்கள். எதற்காக திருப்பி திருப்பி சொல்கிற, இப்போது நீ வந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்லவும், இல்லை பெண்ணே, உனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். பழுவூர் அரண்மனையின் சுகபோகத்து அழுத்தி உன் சபதத்தை மறந்து விட்டாய். அறுசுவை உண்டி அருந்தி ஆடை ஆபரணங்களை புனிந்து சப்பர கூட மஞ்சத்தில் பட்டு மெத்தையில் உறங்கி தந்த பல்லக்கில் பிரயாணம் செய்யும் ராணி நீ, உனக்கு பழைய ஞாபகங்கள் எப்படி இருக்கும்? சி, இந்த மஞ்சத்தையும் மஞ்ச மெத்தையும் ஆடை ஆபரணமும் யாருக்கு வேணும்? இந்த அற்ப போகங்களுக்காக நான் உயிர் வாழ்வேன் என்று நீ நினைக்கிறாயா? இல்லவே இல்லை. அல்லது வழியில் போகிற வாழ்வினுடைய சௌந்தரிய வசனத்தை கண்டு மயங்கி விட்டாய் போலும். புதிதாக கொண்ட மயிலில் பழைய வழிவாங்கும் நின்னத்தை மறைத்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றான். நந்தினி சிறிது துணுக்கம் அடைந்து என்ன சொல்றாங்கன்னா, சமாளித்து கொண்டு பொய் முழு பொய் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது பொய்யினால் அல்ல, நான் இன்று வரப்போவதாக முன்னதாகவே உனக்கு சொல்லியிருந்தேன். வழக்கமான இடத்துக்கு தாதி பெண் அனுப்பாம ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறான். அனுப்பி வைத்ததான் இருந்தேன், உனக்கு வைத்திருந்த ஏனியில் இன்னொருவன் ஏறி வந்து விட்டான். அந்த மூடப்பெண் அவளை நீதான் எண்ணி என்று இன்னொருத்தவனா கூட்டிட்டு வந்துட்டா. இது குற்றமா, என்னோட குற்றமா அப்படின்னு கேக்குறா. யாருடைய குற்றமா இருந்தால் என்ன? இன்னும் ஒரு கணத்தில் உன் உயிருக்கு ஆபத்து வருவதா இருந்தது. அந்த வாலிபனை தேடி கோட்டை காவலர்கள் என்னை பிடித்து கொள்வதாக இருந்தாங்க. இந்த அரண்மனைக்கு பக்கத்துல காட்டில் உள்ள குளத்துல மூச்சு திணறும் வரையில முழுகியிருக்கிருந்தேன். அவர்கள் போன பிறகுதான் தப்பிச்சு வந்தேன். சொட்ட சுட்ட நனைஞ்சு போயிட்டேன். உனக்கு அது வேண்டியதுதான். என்னை சந்தேகிச்சல்ல, பாவத்தை அந்த முழுகினால் கழுவி கொண்டால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பெண்ணே, சத்தியமாக சொல், அந்த வாலினுடைய அலையில் நீ மயமதுங்கி விட்டாய் அல்லவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சி, இது என்ன வார்த்தை? ஆண் பிள்ளைகளின் அழகை பற்றி யாராவது பேசுவார்களா? இந்த வெக்கங்கட்ட சோழ நாட்டில்தான் அரசன் அழகன் என்று சொல்றாங்க பாடுறாங்க. ஆண் பிள்ளைகளுக்கு அழகு உடம்பில் உள்ள போர் தழும்புகள் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றா. நன்றாக சொன்னாய். இதை நீ உண்மையாக சொல்லும் பட்சத்தில் அந்த வாலிப வழி பூக்க நீங்க எதற்காக வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உண்மையே சொன்னனே, நீதான் என்னி வாசுகி அவளை அழைத்து கொண்டு வந்துட்டா. என்னிடம் கூட நீ கொடுக்காத உன் முத்திரை மோதிரத்தை அவளிடம் ஏன் கொடுத்தா? அவனை இவ்விடம் தருவிக்க பேசுவதற்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். எதற்காக அவனை பார்க்கணும்னு விரும்பின சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஒரு முக்கியமான லாபத்தை கருதி தான் அவனுடைய சல்லாபம் செய்து கொள்ள வேண்டினேன். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள அவனால் பெரிய அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடி பாதகி, கடைசியில் உன் பெண் புத்தியை காட்டி விட்டாயே. யாரோ முன்பின் தெரியாத வாழ்விடம் நமது ரகசியத்தை வீணில் ஏன் பதற? நான் ஒன்றும் உன்னிடம் சொல்லல, அவனிடம்தான் ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். என்ன திருட்டு தெரிஞ்சு கொண்ட? இவன் காஞ்சியிலிருந்து பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான். பழையாறுள்ள பெண் புலிக்கு கொண்டு போகிறான். அதை என்னிடம் காட்டிதான் போனான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அதற்குள்ள நீ வந்துட்ட. ஓலையும் ஆயிற்று, எழுத்தாணியும் ஆயிற்று. இதனால் என்ன நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் கேக்குறான். உன்னுடைய அறிவின் ஓட்டம் அவ்வளவுதான் இருக்கும் போலக்கு. புலிக்குளத்தை அழியோடு அழிப்பது நம் விரதம் கொண்டிருக்கோம். ஆனா நீங்க ஆண் புலிகளை மட்டும் எண்ணிட்டு இருக்கீங்க, பெண் புலியினால் குளம் வளரும் என்பதை மறந்துட்டீங்க. இந்த சோழ ராஜ்யத்தை ஆள்வது யார் என்று நீ நினைக்கிற? பலமிழந்து செயலிழந்து நோய் பழுக்கையில் படுத்திருக்கோம் நம்ம அரசரா? இல்ல, நம்ம காஞ்சியில் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? கிடையாது. உடனே ரவிதாசன் சொல்றான், இல்ல, உன்னை ராணியாக பெரும் பாக்கியம் பெற்ற தானாதிகாரியான பழுவேட்டர் தானே? இது உலகம் அறிந்ததாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுவும் தவறான ஒரு விஷயம். அந்த கிழவரும் கிடையாது, நீயும் அதை எண்ணி ஏமாந்து போயிருக்க. உண்மையில பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டி தான் இந்த ராஜ்யத்தை ஆள்றா. அரண்மனைக்குள்ள இருந்தபடியே அந்த கர்ப்பகாரி வந்து சூத்திரங்களை அறிஞ்சு கொண்டு
எல்லாவற்றையும் ஆள பாக்குறா, அவளுடைய குட்டத்தை நான் அடக்குவேன், அதற்காக தான் இந்த வாலிபனை உபயோகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ரவிதாசன் முகத்துல வியப்பும் மரியாதையும் உள்ள அறிகுறிகள் தெரியுது. நீ பெரிய கைகாரியா தான் இருக்க, சந்தேகம் இல்லை, ஆனா இதையெல்லாம் உண்மைன்னு தான் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த வாலிபனை உன்னிடமே நான் ஒப்படைக்கிறேன், நீயே அவனை சுரங்க வழியில கோட்டைக்கு வெளியில அழைச்சு கொண்டு போ, கண்ணை கட்டி அழைச்சு கொண்டு போ, பழையாறைக்கு அருகில் உள்ள காத்திரு, குந்தவை கொடுக்கும் மறு உலையை இங்கே கொண்டு வா, அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வா, அவன் தப்பிக்க பார்த்தானா அவனை ஏமாற்ற பார்த்தானா உடனே கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றா. வேண்டாம் வேண்டாம், நீயும் அவனை எப்படியே போங்க, அவனை சின்ன பள்ளிவிட்டு ஆட்கள் வெளியே தேடிட்டு இருக்காங்க, எப்படியும் அவங்க கையில் அகப்பட்டா அவன் வந்து பாதாள சிறைக்கு தான் போவான், நானும் கூட சேர்ந்து போனானா நானும் மாட்டிக்குவேன், என்னோட காரியம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நான் வந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ரவிதாசன் கேட்குறான். வந்த காரியம் என்னவென்று நீ இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறான். காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகியிருக்கு, இலங்கைக்கு போகிறவர்கள் பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு வெகு சாமர்த்தியமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரவிதாசன் சொல்லவும், அதுக்கு என்னென்ன செய்ய சொல்கிற, இன்னும் பொன் வேண்டுமா, உங்களுடைய பொன்னாசைக்கு எல்லையே கிடையாதா அப்படின்னு சொல்லி நந்தினி கேட்குறா. பொன் எங்களுக்கு சொந்த உபயோகமாக இல்லை, எடுத்த காரியத்தை முடிப்பதற்காகத்தான், பின் எதற்காக உன்னை இங்கே விட்டு வச்சிருக்கோம், இலங்கைக்கு போகிறவர்களுக்கு சோழ நாட்டு பொன் தேவையில்லை, இலங்கைக்கு பொன் தேவைப்படுது, அதனால இலங்கை பொண்ணு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை சொல்வதற்கு ஏன் இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்க, நீ கேட்பதற்கு முன்னவே நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ளே குனிஞ்சி எடுத்து கையில் பை நிறையா கொடுக்குறா நந்தினி. இதை வாங்கிக்கிட்டு கிளம்புறதுக்காக ரவிதாசன் திரும்பி போகிறான். உடனே ரவிதாசன் வந்து நிப்பாட்டி, கொஞ்சம் கோட்டைக்கு வெளியிலனாவது அவன் இந்த வாலிபனை விட்டுட்டு போயிறியா, அப்புறம் அவன் எப்படியாவது தப்பிச்சு போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவளை திரும்பி ஒரு சமிக்கை மூலமாக கூப்பிட்றா, கையில் தட்டுறா, உடனே எந்த ஒரு அசைவும் அவளோட சத்தமும் கேட்கவே இல்லை. அவளும் ரவிதாசனும் லதா மண்டபத்துக்கு பாதை வழியாக வெளியே போயிட்டு பிரம்மாண்ட இருள் மாளிகை அங்கிருந்து பிரவேசிக்கும் வாசலில் நெருங்குறாங்க. உடனே வந்தியத்தேவன் அங்கேயும் ஆளை காணோம், சற்று முற்றும் பார்க்குறாங்க, அவன் ஆளவே காணோம். இது நடந்துகிட்டு இருக்க வேலையில் அங்கிட்டு இன்னொரு விஷயம் நடக்குது, அதாவது பெரிய பழுவேட்டையர் கோட்டை வாசலை நெருங்கி வந்துட்டாரு. உள்ளே வர வேலையில் மக்களுக்கு தஞ்சைபுரி வாசிகளுக்கு ஒரு ஆரவாரம் கோஷங்கள் எழுப்புறது, அவரை வரவேற்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதேமாரி யானை குதிரை பரிவாரங்களை பார்த்தாலும் அவங்க வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, பூ வீசி அவங்கள வரவேற்பதுலேயும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த வேளையில் அண்ணனும் தம்பியும் ஒருவர் பார்த்து ரெண்டு பேரும் வாசலில் நின்று வரவேற்பது வழக்கம். அதாவது பெரிய பழுவேட்டையர் வந்து வெளில போயிட்டு உள்ளே வந்தார்னா சின்ன பழுவேட்டையர் எப்பவுமே வாசலில் இருந்து அவரை வரவேற்பார். அதை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாருமே ஆரவாரமாக இருப்பாங்க. அதை வந்துட்டு கடவுளுக்கு இணையான அண்ணன் தம்பிகளை கூட ஒப்பிட்டு பேசுவாங்க. இதேமாரி எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் குதிரையிலையும் யானை மீது போகிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்களும் ஆர்வமாக இருப்பாங்க. இது இன்னைக்கு நடக்கலை, ஏன்னா அன்னைக்கு வந்து சின்ன பழுவேட்டையர் கோட்டை வாசலில் வரவே இல்லை, பெரிய பழுவேட்டையர் மட்டும் நின்றுட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு இருக்க வேலையில் அவர் எங்கேயுமே காணலை. தன் தம்பி தான் கோட்டை வாசலுக்கு வரலையே, என்ன என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டையர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப நேரமாக காத்திருக்காம உள்ளே அவரே பொருட்படுத்தாமல் வந்துடுறாரு. தம்பி மாளிகையை நோக்கி போகிறாரு. ஒரே ஒரு முக்கியமான காரியத்தில் இறைவன் ஈடுபட்டிருக்கணும், அதனால தான் வர முடியல பார்த்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இன்னொரு விஷயம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா சக்கரவர்த்தி உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம், ஒருவேளை பெரிய காரியம் எதுவும் நடந்துவிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. வழக்கத்தை விட துரிதமாக அவருடைய பரிவார ஊர்வலம் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டருக்கு நெருங்குது. மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க அந்த தளபதியின் முகத்தை பரபரப்பு கவலையும் அப்படியே பார்க்குறாரு. தமையனுக்கு வணக்கம் சொல்லி பிறகு மார்புற தழுவிக்கொள்கிறாரு. இருவரும் மாளிகைக்குள்ளே செல்கிறாங்க. நேரே அந்தரங்க மந்திரலோசனை மண்டபத்துக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்னென்னா தம்பி கலந்தகா என்ன ஒரு மாதிரியாக இருக்க, ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டர் சக்கரவர்த்தி சின்ன பழுவேட்டரை பார்த்து கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சக்கரவர்த்திக்கு சுகமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. சின்ன பழுவேட்டர் காலந்த கண்டர் சக்கரவர்த்தி எப்போதும் போல் இருக்காரு, அவரது சுகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சீர்கேடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பின் ஏற முக வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோட்டை வாசலுக்கு ஏன் வரல, ஊரும் ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டர் கேட்குறாரு. அண்ணா ஒரு சிறு சம்பவம் நடந்துச்சு, பிரமாதம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி பிற்பாடு நான் சொல்கிறேன், தாங்கள் போன காரியம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலந்தக கண்டர் அதாவது சின்ன பழுவேட்டர் கேட்குறாரு. நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றி தான், அழைத்திருந்தவர்களும் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தாங்க, எல்லாரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனை அடுத்த பட்டத்துக்குரியவன் அப்படின்றத ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
கோஷங்களுடன் எல்லாரும் நியாயத்துக்கு கட்டுப்படும் என்றால் கத்தி எடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொல்லி மலவனும் வணங்காமுடியனும் ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சொல்றாரு. நம்முடைய நோக்கம் நிறைவேறதற்கு தடை என்ன? சம்புவரையர் தம் கோட்டை கொத்தளம் படை செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபட்ட சித்தமா இருக்காரு. அவருடைய மகன் கந்தமாறனும் மிக தீவிரமா இருக்கான். நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் பற்றி கவலையே கிடையாது. சோழ தேசம்தான் இப்போது நம்ம கையில இருக்கு. வேற என்ன யோசனை? திருக்கோவலூர் மலையமான், பல்லவன் பார்த்திபேந்திரன், கொடும்பாளூர் வேளான், இந்த மூன்று பேரும் தான் ஒருவேளை எதிர்க்கக்கூடும். அவர்கள் கொடும்பாளூர் இப்ப இங்க இல்ல, இலங்கைக்கு போயிருக்கான். மற்ற இருவராலும் என்ன புரட்டி விட முடியும் அப்படின்னு சொல்லி பெரிய பழுவேட்டரை மறுபடியும் சொல்லிட்டே இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தலைவர்களை பற்றி தாங்கள் சொல்வதில் சரி, ஜனங்கள் ஜனங்கள் ஆட்சேபித்தா அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேட்டர் கேட்கிறாரு. ஆஹா, ஜனங்களை யார் கேட்க போகிறார்கள்? ஜனங்களை கேட்டுக்கொண்ட ராஜ்யம் காரியங்கள் நடக்குது. ஜனங்கள் ஆட்சேபிக்க துணிந்தால் மறுபடியும் அவர்கள் இம்மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டியதான். அப்படி ஒன்றும் நேரும் என நான் நினைக்கல. சக்கரவர்த்தி விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருள்மொழிவர்மன் நல்ல வேலையாக இலங்கையில் இருக்கான். அவன் இருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் குருட்டு அபிமானத்தை காட்ட முயறுவாங்க. ஆதித்த கரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவாக ஆசை கொள்ளல. மதுராந்தகன் மீது அவருடைய அபிமானமும் திரும்பவும் சுலபம் ஈஸியாயிரும். ஏன்னா அவன் சிவன் பக்தனால இருக்கனால அவனை வந்து எல்லாமே போற்றி புகழ்வாங்க. உடனே அவன் வந்துட்டு அரசனாவதுக்கு முக்கிய காரணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்க அப்படின்னு கோஷிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிள்ளை சொல்லி முடிக்கிறாரு. மறுபடியும் உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வேலைக்காரப்படை இருக்கிறதே அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வேலைக்காரப்படையா? சுந்தர சோழருக்கு உயிர் பலி விரதம் எடுத்தவர்கள் தானே, தவிர அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அவர்கள் குறுக்கிட்டாலும் உன்னுடைய கோட்டை காவல் படை எங்க போயிடுச்சு? ஒரு நாளிகை பொழுதில் அவ்வளவு வேலையும் பிரித்து பாதாள சிறைக்கு நீ தள்ள வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அண்ணா, முக்கியமான எதிர்ப்பு பழையாறிலிருந்து வரும். அந்த கிழவியும் குமரியும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி செய்கிறார்களோ தெரியாது. அதைத்தான் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை சொல்லவும், தம்பி காலந்தகா, போயும் போயும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்காக என்னை பயப்படப் போய் சொல்கிறாயே. அவருடைய தந்திர மந்திரங்கள்லாம் மாற்று என்னிடம் இருக்கிறது, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரண்டு பிள்ளையையும் தஞ்சைக்கு எப்படி மறுபடி அழைத்து அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்காரு. ஆட்சி கரிகாலன் வரவே மாட்டான். ஒருவேளை அவர் அருள்மொழிவர்மன் வந்தாலும் கட்டளை வை புறப்பட்டு வருவான். வந்தால் அவனை தடுக்க வேண்டியதுதான். மதுராந்தனுக்கு இளவரச பட்டம் கட்டி சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம். அதற்கு முன் வரக்கூடாது. இதை மற்றபடி நீ என்னவோ சிறிய விஷயம் இங்கே நடந்ததாக சொன்னாய், அது என்ன? காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான். சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலை, உந்தவிக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான். அவனை என்ன செய்த? ஓலையை பிடுங்கி கொண்டு அவனை சிறைப்படுத்தினே அல்லவா? இல்லையா? இல்லை அண்ணா, கடம்பூரில் தங்களை பார்த்ததாகவும் சக்கரவர்த்தியிடம் நேரில் கொடுக்க சொன்னதாகவும் கூறினான். அது உண்மையா அண்ணா? ஆஹா, பெரும் பொய். கடம்பூரில் அலையாத வாலிபன் ஒருவன் வந்திருந்தான். கந்தமாறன் நண்பன் சொல்லிட்டு வந்திருந்தான். ஆனால் ஓலை கொண்டு வந்திருப்பதாக என்னிடம் சொல்லவே இல்லையே. அவன் முகத்தை பார்த்ததுமே நான் சந்தேகப்பட்டேன். அவனிடம் நீ ஏமாந்து போய்விட்டாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமண்ணா, ஏமாந்துதான் போய்விட்டேன். தங்கள் பெயரை சொன்னால் ஏமாந்தேன். அட மூடா, ஏமாந்து என்ன செய்தாய்? ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டாயா? அதை பார்க்க கூட இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தேன், அதில் ஒன்றுமில்லை. காஞ்சியில் பொன் மாளிகை வரும்படிதான் எழுதியிருந்துச்சு. ஓலையை கொடுத்து விட்டு அந்த வாலிபன் ஏதோ அபாயம் என்று சொல்லி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிறகாவது சந்தேகித்து அவனை சிறைப்படுத்தினா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. சந்தேகித்தேன்னா, ஆனால் சிறைப்படுத்தல. பின்ன என்ன செய்தான் செஞ்ச அவனை அப்படின்னு கேட்கிறாரு. ஊர் பார்க்க வேண்டும், அதாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். பார்த்துக்கிட்டு வரட்டும்னு ரெண்டு ஆளையும் பின்னாடி அனுப்புனேன். அவர்களை ஏமாற்றி விட்டு மறந்து விட்டான். அவனை தேடுவதற்காக தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன். அதனால தான் கோட்டை வசலுக்கு கூட உங்களை அழைச்சி வர்றதுக்கு நான் வர முடியல. நகர மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடச்சி, நீயும் ஒரு மனிதனா? மீசை முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து போனாய்? உனக்கு காலந்தக கண்டன் என்று பெயர் வைத்தேனே, என் முட்டாள்தனத்தை நொந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னை கோட்டை தளபதி ஆக்கினேனே, எனக்கு இது வேண்டியதுதான். என் பெயரை சொல்லி ஒரு தருதலை பயல் உன்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி கொள்ள வெட்கமா இல்லையா உனக்கு? வெறுமனே உங்களை பெயரை சொன்னதோடு இல்லை, உங்கள் முத்திரை மோதிரத்தை காட்டினான் அண்ணா. அதனால தான் இங்கே கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் ஏமாந்து விட நான் உன்னை போல் ஏமாறியா? அவனிடம் முத்திரை மோதிரம் இருந்தது உண்மை. என்னிடம் காட்டினான், கோட்டைக்கு வாசல் காவலிடமும் காட்டினான்.
உள்ளே அதனாலதான் விட்டாருங்க. நீங்க கொடுத்துருவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் அதை பெற்றுக்க முடியும். நீ யார சொல்ல வர? தாங்கள் ஊகிக்க முடியலையா? இளையராணியை தான் சொல்றேன் அண்ணா. சி ஜாக்கிரதை, நாக்கை அறுத்துடுவேன். நாக்கை அறுத்தாலும் அருங்கள், தலையை கொய்தாலும் கொய்யுங்கள். வெகு நாளாய் சொல்ல விரும்பியதை இப்போதே நான் சொல்றேன். விஷய நாகத்தை அழகாயிருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீங்க. அது ஒரு நாள் கடித்தால்தான் போகிறது. நாம் எல்லோரும் நாசமா போறோம். வேண்டாம், அவளை துரத்தி விட்டு மறு காரியம் பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம சின்ன பழுவேட்டையர். காலந்தக கண்டா, என்ன நாளாக உனக்கு சொல்ல எண்ணி இருந்த விஷயத்தை நான் சொல்றேன், கேட்டுக்கோ நல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேறு எந்த காரியத்தை பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை நீ தாராளமாக சொல்லலாம். என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்து பேசலாம் நீனு. ஆனா நான் கைபிடித்து மணந்து கொண்டவளை பற்றி நீ குறை இனி எப்போதுமே ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, உன்னை வளர்த்த இதே கையினால் உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய பழுவேட்டர் கோபமா ஆக்ரோஷமா பேசுறாரு. உனக்கு கத்தி பிடிக்க சொல்லி கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கியே உன்னை வெட்டி கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ரெண்டு சகோதரர்களுக்கு போட்டுக்கொண்ட ஆத்திர சொற்பவர்கள் வந்து சிங்கமும் சிங்கமும் மோதி கொள்ற மாதிரி கேக்குது. அவருடைய குரலும் சிம்ம கர்ஜனை போலவே முழங்குது. அவர்கள் பேசியது அந்தரங்க மந்திரலோசனையா மண்டமாக இருந்தாலும் வெளியில காத்திருந்தவர்களுக்கும் அவருடைய குரல் விவரம் வந்து இன்னதான் அப்படின்றது அப்படி இடிமுழக்கம் போல கேக்குது. எல்லாரும் அதை கேட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கி கொண்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து ஆளுன்னு கொடுத்து வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த காணொலி காண்போம்.